9.7 C++ development environment. நிறைய IDE programs, that is IDE அப்படினா integrated development environment. ஓகேங்களா, இந்த நிறைய programs available இருக்குது C++ காகவே. ஓகேங்களா, இப்போ அந்த IDE இல்ல எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா, இது வந்து ஒரு C++ program create பண்றதுக்கு, compile பண்றதுக்கு, execute பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இப்போ நிறைய IDEs, most of the IDEs, that is integrated development environments are open source. open source னா நீங்க ஏற்கனவே நம்ம முன்னால லெசன்ஸ்ல பார்த்திருக்கோம். open source னா இது வந்து available in free of cost. ஓகேங்களா, அதாவது நம்ம காசு கட்ட வேண்டியதில்ல. சில அப்ளிகேஷன்ஸ் அல்ல சாஃப்ட்வேர்ஸ் வாங்கும் போது என்னாகும், நம்ம காசு கட்டினா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதாவது காப்பி ரைட் வந்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இல்லாம இது வந்து யார் வேணா ஃப்ரீயா நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து ஓபன் சோர்ஸ்னு சொல்றோம். நிறைய C++ கம்பைலர்ஸ் வந்து வித் ஐடிஇயோட ஃபேமிலியரா இருக்குது. அதுல சிலதை கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பைலர், ஓபன் சோர்ஸ் கம்பைலர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது அவைலபிலிட்டி எப்படி, ஓபன் சோர்ஸா அல்லது பே பண்ணி வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி. தேவ் C++ வந்து ஓபன் சோர்ஸ், ஜியோனி ஓபன் சோர்ஸ், கோடு டபுள் கோலன் பிளாக்ஸ் வந்து ஓபன் சோர்ஸ், கோட் லைட் அப்படின்னு கம்பைலர் இருக்குது அதுவும் ஓபன் சோர்ஸ், நெட் பீன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பைலர் அதுவும் ஓபன் சோர்ஸ் தான், டிஜிட்டல் மார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுவும் ஓபன் சோர்ஸ், ஸ்கை ஐடிஇ இருக்குது அதுவும் ஓபன் சோர்ஸ், இன்னொன்று எக்லிப்ஸ் அப்படின்னு இருக்குது அதுவும் ஓபன் சோர்ஸ். ஸோ இது எதை வேணா நம்ம டவுன்லோட் பண்ணி, நம்ம இது ஓபன் சோர்ஸ்னால ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி நம்ம இதை C++ ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூஷனுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் நம்ம வந்து இந்த லெசன்ல, அதாவது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நாம யூஸ் பண்ண போறது தேவ் C++ தான். நெக்ஸ்ட் 9.7.2 ஒர்க்கிங் வித் தேவ் C++. டசன்ஸ் ஆஃப் IDEs, தட் இஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட்ஸ் அவைலபிளா இருந்தாலும் தேவ் C++ கம்பைலர் தான் வந்துட்டு C++ ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்காக இந்த புக்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 11th C++ பேஸ்டு, எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த தேவ் C++ கம்பைலர். ஸோ இந்த புக்ல சொல்றது எல்லாமே தேவ் C++ கம்பைலர் யூஸ் பண்ற சி ப்ரோக்ராமிங் பத்தி தான் இதுல சொல்ல போறாங்க நம்ம புக்ல. தேவ் C++ வந்து இது ஓபன் சோர்ஸ், இது கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது எல்லா ஓஎஸ்லயும் இது அடாப்ட் ஆகும். ஓகேங்களா, விண்டோஸ் யூனிக்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுலயும் இது ரன் பண்ணலாம். இது ஃபுல் ஃபீச்சர்ட் ஐடி, ஃபுல் ஃபீச்சர்ட் ஐடினா உங்களுக்கு தெரியும் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் வித் ஜிஎன்யூ. ஜிஎன்யூ அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ், இதைத்தான் ஜிஎன்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, இது இதை வந்து யூஸ் பண்ணி சிலையும் ப்ரோக்ராம் பண்ணலாம், C++லையும் ப்ரோக்ராம் பண்ணலாம். இது எதுல எழுதியிருக்காங்க, என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க, டெல்ஃபியில் எழுதியிருக்காங்க. இது எங்கிருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா http://www.bloodshed.net/dev/devcpp.html இருந்து நம்ம இந்த தேவ் C++ டவுன்லோட் பண்ணலாம். இது ஓபன் சோர்ஸ்னால இப்படி டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இங்க போய் நம்ம இந்த தேவ் C++ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம், இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தேவ் C++ ஐகான் வந்து டெஸ்க்டாப்ல தெரியும். ஓகேங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐடி இந்த மாதிரி ஸ்கிரீன் ஓபன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த மாதிரி நமக்கு அப்பியர் ஆகும். இதுதான் தேவ் C++ ஓப்பனிங் விண்டோ. ஓகேங்களா, இதில் நமக்கு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸாம்பிளை அதை தான் இங்கே டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுன்னா, இங்கே மெனு இருக்குது பாருங்கள் மேலே, நம்ம ஏற்கனவே இது படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் லெசன்ஸில் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல்,
एडिट अब नया मेनोस वो पातरिंगा फर्स्ट आप्शन फाइल फाइल क्लिक पड़े अप्शन वो न्यू सेव क्लोज अब आपशन वो न्यूव क्लिक पड़ी सैडल न्यू सैडल ना सब मेनु वो अंत सब मेनु सोर्स ना आपशन सोर्स फाइल आपशन चूस पड़ो अब कीबोर्ड कंट्रोल की प्रेस पड़े एन लेटर प्रेस पड़ो अ புது ஃபைல் கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா அப்ப என்ன ஆகும் அப்படினா அங்க நம்பர்ஸ் வரும் இப்போ 1 அப்படினு வரும் அங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா நீங்க இந்த மாதிரி டைப் பண்ணிடுறீங்க டைப் பண்ணிட்டு ஏதாவது எரர் இருந்ததுனா நீங்க திரும்ப சப்போஸ் செமிகோலன் விட்டீங்க அப்படினா இங்க கிளிக் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்துட்டு திரும்ப வேற எங்காவது அங்க கிளிக் பண்ணினா மவுஸ் பாயிண்டர் அங்க வச்சு கிளிக் பண்ணும்போது கர்சர் அங்க ஜம்ப் ஆயிடும் அங்க போய் நீங்க ஏதாவது எடிட்டிங்ல பண்ணிக்கலாம் சோ ஃபைனலா எல்லா எடிட்டிங்கும் முடிச்சிட்டீங்க உங்களுக்கு இந்த புரோகிராம் கரெக்ட்னு தோணுச்சு அப்படினா சேவ் பண்ணனும் இல்லீங்களா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கோட் கிரியேஷன் அடுத்து சேவ் நம்ம நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது பாத்துறோம் இருக்குமே ரெண்டாவது ஸ்டெப் என்ன சேவ் அடுத்து ஸ்டெப் சேவ் பண்ண போறோம் அதுக்கு இங்க ஃபைல் ஃபைல கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மெனு கீழ வரும் இல்லீங்களா அதுல சேவ்ங்கற ஆப்ஷனை பிரஸ் பண்ணனும் இல்லீனா கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு எஸ்ங்கற கீயை பிரஸ் பண்ணனும் அப்ப சேவ் ஆகும் சேவ் ஆகும்போது நீங்க ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும் सपोज இதுக்கு சாம்பிள் னு கொடுத்தீங்க அப்படினா .cpp வந்து எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா இருக்கும் இல்லீங்களா அது நீங்க கொடுக்கணும்னு இல்ல டிஃபால்ட்டா அதுவே ஆட் ஆயிடும் நீங்க .cpp வந்து உங்க ஃபைல் நேமோட டைப் பண்ண தேவையில்லை வெறும் இதுக்கு புரோகிராம் பேர் நீங்க சாம்பிள் னு கொடுக்கறீங்கன்னு வெச்சுக்கங்க என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாம் सपोज சாம்பிள் னு கொடுக்கறீங்க அப்படினா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சாம்பிள் டைப் பண்ணவே போதும் .cpp அதுவே ஆட் ஆயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க எக்ஸிக்யூட் னு மெனுல எக்ஸிக்யூட் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா எக்ஸிக்யூட் மெனுல அது கிளிக் பண்ணீங்கனா கீழ நிறைய ஆப்ஷன்ஸ் வர மாதிரி மெனு வரும் ஓகேங்களா அதுல கம்பைல் அண்ட் ரன் ங்கறத சாய்ஸ் பண்ணீங்கனா இது கம்பைல் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லீனா கீபோர்ட்ல F11 அப்படிங்கற கீயை பிரஸ் பண்ணீங்க அப்படினா கீபோர்ட்ல டாப்ல இருக்கும் அந்த கீயை பிரஸ் பண்ணீங்க அப்படினா இப்போ உங்க புரோகிராம்ல ஏதாவது எரர் இருந்ததுனா அது வந்து கம்பைல் ஆகுங்க இருக்கும் அது கீழ வந்து எரர்ஸ்லாம் என்ன அந்த லைன்ல என்ன மாதிரி எரர்ஸ்னா அது டிஸ்ப்ளே பண்ணும் இப்போ அந்த எரர்லாம் நீங்க போய் எடிட் பண்ணி முடிச்சிட்டாவோ அது உங்க புரோகிராம்ல எரரே இல்லினாவோ இந்த கீழ இருக்கிற மாதிரி அப்பியர் ஆகும் ஓகேங்களா இப்போ சக்சஸ்ஃபுல்லா கம்பைல் ஆனதுக்கு அப்புறம் அவுட்புட் வந்துட்டு அவுட்புட் கன்சோல்ல கீழ இருக்கிற மாதிரி வரும் என்ன அந்த சாம்பிள் புரோகிராமோட அவுட்புட் என்னது வெல்கம் டு புரோகிராமிங் இன் C++ சி அவுட்ல தான் இருக்குதுங்க அதான் இங்க டிஸ்ப்ளே ஆகும் அதுதான் அவுட்புட்டா இந்த அவுட்புட் கன்சோல் அவுட்புட் ஸ்கிரீன் கன்சோல்னா ஸ்கிரீன் அர்த்தம் இதுல டிஸ்ப்ளே ஆகும்